சம் நம்பர் 3 எக்ஸசைஸ் 1.5 பாருங்க. என் அமௌண்ட் ஆஃப் 65,000 ருபீஸ் இஸ் இன்வெஸ்டட் இன் த்ரீ பாண்ட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 6%, 8% அண்ட் 10% பர் ஆனம் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 65,000, அதைய இன்வெஸ்ட் பண்ணுறோம் எப்படி 6% பாண்ட்லேயும் 8% பாண்ட்லேயும் 10% பாண்ட்லேயும் சேர்த்தி நான் 65,000 ருபீஸை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். த டோட்டல் அமௌண்ட் த டோட்டல் ஆனுவல் இன்கம் இஸ் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் எவ்வளோ கிடைக்குதுன்னா 4,800 ருபீஸ் கிடைக்குது. த இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட் இஸ் 600 மோர் தேன் தேட் ஃப்ரம் த செகண்ட் பாண்ட். அதாவது இன்கம் எதிலிருந்து தேர்ட் பாண்டிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் எவ்வளவு இருக்குன்னா 600 அதிகமாக இருக்குது. எதை விட செகண்ட் பாண்டிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்கம்மை விட அதிகமாக இருக்குது. டிட்டர்மின் த ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட், யூஸ் காசியன் எலிமினேஷன் மெத்தட். ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்டுனா ஒவ்வொரு பாண்ட்லேயும் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்கிறத கொஸ்டின். நான் என்ன எடுத்துக்கிறேன், 6% பாண்டில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ருபீஸ் எக்ஸ்னும், 8% பாண்டில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ருபீஸ் ஒய்னும், 10% பாண்டில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ருபீஸ் இசட்னு எடுத்துக்கிறேன். அதுதான் நான் கேட்டிருக்கிற கொஸ்டின். என்னது எக்ஸும் ஒய்யும் இசட்டும் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற கொஸ்டினை வச்சு தான் நம்ம எக்ஸ் ஒய் இசட் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, அடுத்தது இப்போ மூணு அமௌண்ட்டு சேர்ந்து தான் 65,000. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதை வச்சு ஃபார்ம் பண்ணிக்கலாம். 65,000 வச்சு என்னோடய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் 65,000. அது எவ்வளோனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். என்ன எக்ஸுங்கிறது 6%, ஒய்ங்கிறது 8%ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், இசட்டுங்கிறது 10%ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மூணையும் சேர்த்துன வேல்யூ தான் 65,000. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 65,000. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மூணு ஈக்குவேஷனையும் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் நான் எப்படி எடுத்துருக்குறேன்னு பாருங்கள். த ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட் கேட்டிருக்கிற கொஸ்டின், த ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட் அதை தான் டிட்டர்மின் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லெட் த ப்ரைஸ் ஆஃப் பாண்ட் இன்வெஸ்டட் இன் 6%, 6%ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ப்ரைஸ், 8%ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ப்ரைஸ். ஓகே, அடுத்தது அண்ட் 9%, நைனா இங்கே இங்கே 9 தான், ஆக்சுவலாக இங்கே 10 இருக்குது, இங்கே 9 மாற்றிக்க கொஸ்டின். 9% ரேட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ப்ரைஸ் எவ்வளவுனா ருபீஸ் எக்ஸும் ருபீஸ் ஒய்யும் ருபீஸ் இசட்டும் ரெஸ்பெக்டிவ்லின்னு எடுத்துக்கிறேன். இப்போது கிவன் டேட்டா என்னென்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 65,000. அப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இங்கே என்ன, இந்த மூணுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற அமௌண்ட் அது எவ்வளவு, எக்ஸு ஒன்று ஒய் இன்னொன்று இசட், இந்த மூணையும் சேர்த்துனீங்கன்னா 65,000 வந்துடும். தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 65,000. அடுத்தது மூணோட இன்கம் எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 4,800 சொல்கிறாங்க. மூணோட இன்கம்னு என்ன அர்த்தம், இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, பிஎன்ஆர் பை 100. ஸோ பிங்கிறது என்ன, பிரின்சிபல். ஸோ ஃபஸ்ட்டு 6%, 6%ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஆர் தான் 6. அப்போ பிங்கிற பிரின்சிபல் எவ்வளோன்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா எக்ஸு. அப்போ எக்ஸு இன்ட்டு என்னங்கிறது எவ்வளோ இயர்ஸ்க்குனா 1 இயர் பர் ஆனம்ங்கிறதுனால 1 இயர். ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் கால்ட் 6. ஸோ பிங்கிறது என்னென்னா எக்ஸு, என்னங்கிறது என்னென்னா 1, ஆறுங்கிறது என்னென்னா 6/100. இது 6%ல கிடைக்கிற இன்கம் ப்ளஸ் 8%ல கிடைக்கிற இன்கம் என்னாகும், பிங்கிறது இங்கே ஒய், என்னங்கிறது அதே 1, ஆறுங்கிறது என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8/100 ப்ளஸ் பிங்கிறது என்னென்னா அடுத்தது 9%, அதனால் பிங்கிறது என்னென்னா 9, என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1, ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் 9, பிங்கிறது என்னென்னா இசட். ஓகே, பை 100. இதுதான் தேர்டிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்கம், 9%லேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம், தட் இஸ் 4,800. இதில் என்னது, பிங்கிறது இசட்டு, என்னங்கிறது 1, ஆறுங்கிறது 9. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ 6x/100
plus 8y by 100 plus 9z by 100 equal to 4800. Denominator la 1000 varu 100 varudha enak denominator vendra na into 100 pannumna podu appa 6x plus 8y plus 9z equal to 4800 adu kuda inna rendu zeros e seethikalam okay appa 4800 kuda rendu zeros e seethumbodhu 480000 rupees enak kadaikum idu second equation third equation enna solranga na adhaavadhu third bond la irundhu kadaikkudiya income anadhu third bond la irundhu kadaikkudiya income adu edhukku equal ngranga na 600 adhigama irukudhu edavada second bond la irundhu kadaikkudiya income avada so idhu da third bond la irundhu kadaikkudiya income 9z by 100 adu evlo adhigama irukudhu 600 adhigama irukudhu edavada second bond avada appa 600 plus 8y by 100 so which implies in the 8y by 100 left kondu vandukom 9z by 100 minus 8y by 100 varum equal to 600 so first place lo y irukonungirukanga na y first place la inge eludhi irukra minus 8y by 100 plus 9z by 100 equal to 600 so enakku denominator la 100 iruka so into 100 pannumna cancel aayirum illaya appa minus 8y plus 9z equal to inge already 600 irukudhu into 100 podumbodhu 6 போட்டு 4 ஜீரோஸ் வரும் அதுதான் 60,000 ருபீஸ் இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3 இப்போ எனக்கு இந்த மூணு ஈக்குவேஷனும் கிடைச்சிருச்சா இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனையும் வச்சு நம்ம என்ன ஃப்ரேம் பண்ண போகிறோம் அக்மெண்டட் மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணி அதில் இருந்து ரெடியூஸ் பண்ணி ரோ எக்கிலோன் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம் ஸோ ரெடியூசிங் த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் டூ எக்கிலோன் ஃபார்ம் வி கெட் என்ன பண்ணுறோம் அக்மெண்டட் மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் எதுக்கு ரோ எக்கிலோன் ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்மிங் த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் டூ ரோ எக்கிலோன் ஃபார்ம் வி கெட் ஃபஸ்ட் ரோ பாருங்கள் 1,1,1,65,000 ருபீஸ் அப்போ 1,1,1,65,000ங்கிறது ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ என்னது செகண்ட் ஈக்குவேஷனில் வச்சு சொல்கிறது 6,8,9,4,80,000 இது செகண்ட் ரோவோடது தேர்ட் ரோவோடது பாருங்கள் 0 minus 8 960,000 இவ்வளோதான் இப்போ நான் என்ன பண்ணுறோம் இந்த எலமெண்ட் 0 வந்தாச்சு ஓகே இது 0 வந்தாச்சு எனக்கு இது 0 வரணும் இங்கே 1 தான் இருக்குது அப்போ இங்கே 6 இருக்கிறது இங்கே மைனஸ் 6 வந்துச்சுன்னா போதும் ஸோ ஆர் டூவை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா ஆர் டூ மைனஸ் 6R1 பண்ணுறேன் ஆர் டூ மைனஸ் 6R1 தட் இஸ் ஆர் டூ ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ பாருங்கள் ஆர் டூவன் அப்படி எழுதிக்கணும் என் ரெஃபர்க் பாருங்கள் ஆர் டூவன் அப்படி எழுதிக்கணும் அடுத்தது ஆர் ஒன்னை மைனஸ் 6R மல்டிப்ளை பண்ணணும் இங்கே மைனஸ் 6 இங்கே மைனஸ் 6 இங்கே மைனஸ் 6 இங்கே மைனஸ் 6 இன்ட்டு ஓகே 65,000 ருபீஸ் மைனஸ் 6 இன்ட்டு 65,000 என்ன இங்கே மைனஸ் சாரி இங்கே அதாவது ஆர் பாருங்கள் ஆர் டூ மைனஸ் 6R1 ஆர் டூ ஃபஸ்ட் நான் அப்படி எழுதிக்கிறேன் 689,488,000 ஆர் டூ என்னாகுது அது தட் இஸ் ஆர் டூ அதே தான் மைனஸ் 6R1 அது என்னாகுது தான் இங்கே எழுதியிருக்கிறது ஸோ ஆர் ஒன்னை மைனஸ் 6R இதுதான் R1 இதை மைனஸ் 6R மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் 6 இது மைனஸ் 6 இன்ட்டு 65,000 அதனோட ஆன்சர் தான் இங்கே இருக்குது மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் 6 இன்ட்டு 65,000 தான் மைனஸ் 3,90,000 வரும் ஆட் பண்ணும்போது இது 0 இது 2 இது 3 இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இது ரெண்டில் எதனோட சைன் எதனோட தட் இஸ் எந்த பெரிய நம்பரோட சைன் பெரிய நம்பரோட சைன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் ஸோ இங்கே ப்ளஸ் வரும் 4,80,000 3,90,000 சப்ராக் பண்ணி பாருங்கள் யூ வில் கெட் 90,000 இதுதான் எனக்கு செகண்ட் ரோவோட ரீப்ளேஸ்மெண்ட் புரிஞ்சிச்சா இங்கே 6 இருக்குது இந்த 6 0 ஆகணும் அப்போ இது மைனஸ் 6R மல்டிப்ளை பண்ணணும் அப்போ ஆர் டூ ரீப்ளேஸ்டஸ் ஆர் டூ மைனஸ் 6R1 அதனோட கால்குலேஷன் தான் இது ஸோ என்னோடய ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்கும் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்கும் செகண்ட் ரோக்கு பதிலாக தான் நான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் 0, 2, 3, 90,000 அதையும் நான் இங்கே எழுதுறேன் தேர்ட் ரோ அப்படியே தான் இருக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை ஏன்னா அதில் ஜீரோங்கிற எலமெண்ட் ஆல்ரெடி இருக்குது அதனால் கால்குலேஷன் வேண்டியதில்லை பட் எனக்கு இது ஜீரோ பண்ணணும்
அடுத்தது இந்த பிளேஸ் ஜீரோ ஆகணும். இங்கே மைனஸ் 8 இருக்குது, இங்கே 2R இருக்குது. ஆனால் இங்கே 8 இருந்துச்சுன்னா மைனஸ் 8 ப்ளஸ் 8 ஜீரோ ஆயிருமா? அப்போ இங்கே 8 ஆக்கணும்னா நான் 4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ R3 ரீப்ளேஸ்ட் அஸ் R3 ப்ளஸ் 4R2 பண்ணோம்னா சரி, என்னது R3 ரீப்ளேஸ்ட் அஸ் R3 ப்ளஸ் 4R2. என்னோடய R3ங்கிறது பாருங்கள், இதுதான் என்னோடய R3. அடுத்தது இதை கம்ப்ளீட்டாக 4 மல்டிப்ளை பண்ணு. 0 × 4 0, 4 × 2 8, 3 × 4 12, 0 8 12. ஸோ 90,000 4 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் 360,000 வந்துடும். ஆட் பண்ணி பாருங்கள், இது 0, இது 0, இது 21, இது 42, 420,000 வரும். ஸோ இதுதான் உனக்கு இங்கே இருக்கிறது. ஸோ இப்போ ட்ரையாங்குலர் ஃபார்மில் வந்தாச்ச ஜீரோஸு, இதுக்கு பேர் தான் ரோ எக்கிலோன் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரோ எக்கிலோன் ஃபார்மில் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸை நான் எதுக்கு கொண்டு வரேன், ஈக்குவலண்ட் ஈக்குவேஷனுக்கு நான் மாற்ற போகிறேன். ஸோ ரைட்டிங் த ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன் எழுத போகிறேன் ஃப்ரம் எங்கிருந்து, இந்த ரோ எக்கிலோன் மேட்ரிக்ஸிலிருந்து. ஸோ ரைட்டிங் த ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் த ரோ எக்கிலோன் மேட்ரிக்ஸ். இதுக்கு பேர் ரோ எக்கிலோன் மேட்ரிக்ஸ், ஏன்னா ட்ரையாங்கிள் ஃபார்மில் ஜீரோஸ் வந்தாச்சு. ஸோ இதிலிருந்து நான் எது எழுதுகிறேன், ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிறேன். ஸோ இது என்னென்னா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது ஒய்யோடது, இது இசட்டோடது, இது கான்ஸ்டன்ட். அப்போ மூணு ஈக்குவேஷன் எப்படி எனக்கு கிடைக்கும், 1x ப்ளஸ் 1y ப்ளஸ் 1z ஈக்குவல் டு 65,000. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 0x வேண்டியதில்லை, 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 90,000. லாஸ்ட் ஒன், 21z ஈக்குவல் டு 420,000. இப்போ இந்த மூணையும் சால்வ் பண்ணோம்னா XYZ கிடச்சிரும். தேர்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் இசட் ஈக்குவல் டு 420,000 டிவைடட் பை 21. கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 20,000 உனக்கு கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, எதையே, இசட் ஈக்குவல் டு 20,000. சப்ஸ்டியூட் இசட் ஈக்குவல் டு 20,000 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2 சப்ஸ்டியூட் பண்ணு. வி கெட் 2y ப்ளஸ் 3 × z பதிலாக 20,000 ஈக்குவல் டு 90,000. ஸோ 2y ப்ளஸ் 3 × 20 வந்து 60,000 ஈக்குவல் டு 90,000. ஸோ 2y ஈக்குவல் டு 90,000. இங்கே இருக்கிற ப்ளஸ் 60,000 இந்த சைடு வரும்போது 30,000 ஆமாம், மைனஸ் 60,000 ஆயிரும். 90 60 போயிடுச்சுன்னா 30,000. ஸோ 2y வந்து 36,000. அப்போ y வந்து 36,000 பை 2, இட் இஸ் 15,000. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஒய் வந்து 15,000 இசட் வந்து 20,000ங்கிறதையும் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா எக்ஸு ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 15,000 ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 20,000 ஈக்குவல் டு 65,000. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 65,000, இது ரெண்டையும் சேர்த்தும்போது 35, இது ரைட்டுக்கு வரும்போது மைனஸ் 35,000. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 30,000. ஸோ இப்போ நம்மளோட கன்க்ளூஷன் இதெல்லாம் என்ன, ப்ரைஸஸ், எதனோட ப்ரைஸ், தஸ் த ப்ரைஸ். கன்க்ளூஷன் என்ன வரும், தஸ் த ப்ரைஸ் ஆஃப் 6% பாண்ட் இஸ் ருபீஸ் 30,000. இதுதான் 6% பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ப்ரைஸ். அண்ட் த ப்ரைஸ் ஆஃப் 8% பாண்ட் இஸ் ருபீஸ் 15,000, அதுதான் ஒய் வேல்யூ. அண்ட் த ப்ரைஸ் ஆஃப் 9% பாண்ட் இஸ் ருபீஸ் 20,000, இதுதான் இசட்டோட வேல்யூ.